ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, தீரா காதல். நிறைய காதல் வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இவங்க காதலை சொல்லிக்கிட்ட விதமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இந்த காதல் தோல்வியா இல்லை வெற்றியா, நீங்களே கேட்டுட்டு சொல்லுங்கள். தீரா காதல். கடவுள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகா அற்புதமான தருணத்தை எங்கேனும் ஒளுத்தி வைத்திருப்பார். எனக்கு 38 வயதில் கொடைக்கானலில் வைத்திருந்தார். ஏரிக்கு எதிரே இருந்த ஓட்டலிலிருந்து காலை 6:30 மணிக்கு நான் வெளியே வந்தேன். குளிருக்கு இதமாக ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு பனி புகையுடனே நடக்க ஆரம்பித்தேன். ஏரியை கடந்து அப்சர்வேட்டரி ரோட்டுக்கு செல்லும் மேட்டில் ஏறினேன். மரங்கள் சாலையை நோக்கி வளைந்து ஒரு குடை போல மூடியிருந்தன. ஈரத்தரையெங்கும் மஞ்சள் பூக்கள். மெலிதான சாரலில் நனைந்தபடி உற்சாகமாக நடந்தேன். கோல்ஃப் கிளப்பை நெருங்கிய போதுதான் அந்த பெண்ணை கவனித்தேன். மலைச்சாரலுக்கு மறைப்பாக தலையை புடவை தலைப்பாலால் மூடிக்கொண்டு சிதறியிருந்த பூக்களை சிறு குழந்தை போல் பொறுக்கி கொண்டு இருந்தாள். எனது சூ சத்தம் கேட்டு அவள் திரும்பி பார்க்க நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன். அவள் மீரா. கல்லூரி காலத்தில் ஒரு தலையாக நான் உருகி உருகி காதலித்த தேவதை. 17 வருடங்களுக்கு முன்பு என அடிமனதில் புதைந்து போன ஒரு வீணையின் ஒற்றை தந்தி மீட்டப்பட்டது. அந்த குளிரிலும் எனக்கு வியர்த்தது. மீராவின் முகத்தில் கண்களுக்கு கீழ் காலம் வரைந்த கருவளையங்களை தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை. கற்பூரத்தட்டை முகத்துக்கு நேரே காட்டியது போன்ற அதே பொன்மஞ்சள் நிறம். பளபளக்கும் அகன்ற கண்கள். பூமியை தழுவ துடிப்பது போன்று நீண்டு வளர்ந்த கூந்தல். எதுவுமே மாறவில்லை. எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியில் நான் பேச்சு வராமல் நிற்க மீராதான் உற்சாகத்துடன், நீ சிவாதானே என கனவா நிஜமானு தெரியலையே, மை காட் என்றால் ஆச்சரியமாக. என்னை தெரியுதா என்றால், தெரியாம உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா சந்தோஷத்தில் என்ன பேசுறதுனே தெரியல என்றேன். நம்பவே முடியல சிவா, இவ்வளவு நாள் கழிச்சு இந்த மலையில குளிர்ல காதோரம் நரைச்சி கண்ணாடி போட்டுக்கிட்டு உன்னை இங்கே, வாட் அ சர்ப்ரைஸ் என்று அழகாக சிலிர்த்தாள். பாலச்சந்திரன், சுள்ளிக்காடு கேள்விப்பட்டிருக்கியா? எஸ், மலையாள போயட். அவர் சொல்லியிருக்கிறாரு, வாழ்க்கை ஒருபோதும் எதிர்பாராத ஏதோ ஒன்றை உங்களுக்காக பொத்தி வைத்து காத்திருக்கிறதுன்னு. அதை இப்போதான் அனுபவபூர்வமாக உணர்றேன். சுள்ளிக்காடு இருக்கட்டும், நீ இப்போ எங்கே இருக்க? ஜெர்மனி, டுசில்ட்ராஃப். ஐயோடா, அங்கே எப்போ போன? அது ஆச்சு 15 வருஷம். அங்கே என்ன பண்ணுற சிவா என்றபடி நடக்க ஆரம்பித்தாள் மீரா. ஒரு கம்பெனியில் டிஜிஎம் ப்ராடக்ட் சப்போர்ட். பெரிய ஆளாயிட்ட. இல்லை மீரா, உனக்குள்ளே இன்னும் ராயல் டாக்ஸிஸில் முதல் மரியாதை பார்த்த அதே சிவாதான். அதான், வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் இந்தியா வந்துடுவேன். ஃபேமிலி அழைச்சிட்டு வரல? அழைச்சிட்டு வரல. ஒய்ஃப் ஜெர்மனியிலேயே பிறந்து வளர்ந்த தமிழ் பொண்ணு. ரெண்டு பசங்க. யாருக்கும் இந்தியா மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் தனியாக தான் கிளம்பி வந்து போகிறது. அது சரி, நீ எங்கே இருக்க? சென்னையில் ஒரு கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். இங்கே ஒரு செமினார். நேற்று தான் வந்தேன். ஹஸ்பண்ட், குழந்தைங்க? ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ், ஒரே ஒரு பொண்ணு, +1 படிக்கிறா என்ற மீரா. எப்பா, எப்படி குளிருது என்று பற்கள் வடவடக்க கைகளை கட்டி கொண்டாள். ஏராளமான வெள்ளைப்பூக்கள் பூத்திருந்த ஒரு மரத்தடியில் நின்றோம். எங்கே தங்கியிருக்க என்றேன். கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில், இதே ரோட்ல தான் இருக்கு. நீ எங்கே தங்கியிருக்க சிவா? ஹோட்டலில் என்று நான் கூறிக்கொண்டு இருந்தபோதே மீரா ஒரு தாழ்வான கிளியை பிடித்து அசைக்க மலை துளிகளும் வெள்ளைப்பூக்களும் சிலுசிலுவென மேலே விழுந்தன. இப்பவும் கவிதையெல்லாம் எழுதுறியா என்று தலையை சாய்த்து மீரா கேட்ட அழகுக்கே 1000 கவிதைகள் எழுதலாம். அதுதான் இன்னும் என்னை உயிரோட நடமாட வச்சுக்கிட்டு இருக்கு. கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்தபடி, நிறைய பேசணும் சிவா, டைம் ஆயிடுச்சு, 10 மணிக்கு செமினார் போகணும். ஈவினிங் பார்க்கலாமா என்றால் மீரா. எங்கே? லேக் பாலத்துக்கிட்ட ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு தெரியுமா, அங்கே ஷார்ப்பா, 5 மணிக்கு வந்துடு. ரெண்டு பேரும் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் போகலாம் என்று விடை பெற்றாள். அவள் போவதையே பார்த்து கொண்டு இருந்து விட்டு தலை மறைந்ததும் பெருமூச்சுடன் திரும்பி நடந்தேன். நானும் மீராவும் ஒரே பொறியியல் கல்லூரியில் படித்தவர்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஒரே வகுப்பு. தெர்மல் டைனமிக்ஸ் அழுத்து போகும் சமயங்களில் வகுப்பறையில் மீராவின் அழகை ரசிக்க ஆரம்பித்தேன்.
ஒருமுறை கல்லூரி கலை விழாவில் நான் கவிதை ஒன்றை வாசிக்க, நீங்கள் கவிதையெல்லாம் எழுதுவீங்களா என்று தனது நீண்ட கூந்தல் முனையை திருகிக் கொண்டே மீரா கேட்டபொழுதில் ஒரு இனிய நட்பு வேறிட்டது. இருவருக்கும் ஒரே ரசனை. இருவரும் ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். அடிக்கடி சந்திப்புகள், பேச்சு என்று தொடர சீக்கிரமே அவளை மனசுக்குள் காதலிக்க தொடங்கிவிட்டேன். என்றாலும் கடைசி வரை அதை அவளிடத்தில் கூறவே இல்லை. எத்தனையோ தனிமையான சந்தர்ப்பங்கள், சிவந்திருக்கா என்று அவள் தன் மருதாணி விரல்களை நீட்டிய காலை பொழுதில் சொல்லியிருக்கலாம். சந்தன சோப்பு வாசனை சுகமாக பரவ நெருக்கமாக நின்ற மாலை வேளையில் கூறியிருக்கலாம். ஆனால் சொல்லவே இல்லை. கடைசி நாள் வரையிலும் சொல்ல முயற்சித்து சொல்லாமலே சிறகுடிந்த காதல் அது. இந்தியாவில் சொல்லித் தோற்ற காதல்களை விட சொல்லாமலே தோற்ற காதல்கள் தான் அதிகமாக இருக்கும். ஹோட்டலை அடைந்து என் அறையினுள் நுழைந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு அக்காடாவென்று சோஃபாவில் சாய்ந்தபோது அந்த விபரீத எண்ணம் தோன்றியது. அப்போது கூறாததை இப்போது அவளிடம் கூறினால் என்ன? சச்ச, உனக்கு என்ன பைத்தியமா என்று மனசுக்குள் என்னை நானே திட்டிக் கொண்டு குளிப்பதற்காக எழுந்தேன். மாலை நானும் மீராவும் குறிஞ்சியாண்டவர் கோயிலை நோக்கி நடந்தோம். மஞ்சள் சால்வையை போர்த்தியபடி அருகில் நடந்து வந்த மீராவின் முகம் என்னை ஏதோ செய்தது. இந்த நடுத்தர வயது பெண்களுக்கு ஒரு தனி அழகை கொண்டு வந்து விடுகிறது. கனவுகள் பரபரப்புகள் எல்லாம் ஓய்ந்து தெளிந்த ஓடை போல முகம் அமைதியாகி விடுகிறது. என்ன பார்க்கிற என்றாள் மீரா. ஒண்ணுமில்ல என்றபடி குளிருக்கு இதமாக கைகளை இறுக்க கட்டிக்கொண்டு, அப்புறம் மீரா ஹவுஸ் லைஃப் என்றேன். தெரியல. தெரியலன்னா எது லைஃப்னே தெரியல சிவா. காலையில் 6 மணிக்கு எழுந்துருச்சு, அறக்க பறக்க வேலையை முடிச்சுட்டு ஓடுறேன். ஆஃபீஸ், மீட்டிங், ஃபேக்ட்ரி விசிட், எம்டியிடம் திட்டு எல்லாம் முடிஞ்சு அசந்து போய் வீட்டுக்கு வந்தா யாரும் இருக்க மாட்டாங்க. பொண்ணு டியூஷன் போயிருப்பா, அவ வர 12 மணி ஆகும். வசதிக்கு குறைச்சல் இல்லை. அடையாரில் ஒரு வீடு, குரோம்பேட்டையில் ஒரு வீடு, பெருங்குடியில் ஒரு கிரவுண்டு இடம் வாங்கி போட்டிருக்கோம். ஆனாலும் மனசு பூராவும் வெறுமையானது மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படித்தான் ஆயிடுது மீரா. வாழ்க்கைக்காக பணம் தேட ஆரம்பிக்கிறோம், அப்புறம் பணம் தேடுறதுலேயே வாழ்க்கையை தொலைச்சிடுறோம். புரியுது சிவா, ஆனால் விட முடியலையே. முடியாதுதான், புலி வாழை பிடிச்ச மாதிரி. மேற்கொண்டு ஒன்றும் பேசாமல் கோஹினூர் பங்களாவை கடந்து செட்டியார் பார்க்கை தாண்டி கோயிலினுள் நுழைந்தோம். சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்ததும், எவ்வளவு அழகான ஊர், பேசாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்கேயே வந்து தங்கிடலாம்னு தோணுது மீரா. எதுக்கு அழறானே தெரியாத புது பொண்டாட்டி மாதிரி திடீர் திடீர்னு கண்ணீர் சிந்தற வானம். யூனிஃபார்ம் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு கும்பல் கும்பலாக கலர் கலராக குடைகளை பிடிச்சிக்கிட்டு போகிற அழகான குழந்தைகள் என்று பேசி கொண்டிருந்த என் கண்களையே மீரா உற்று பார்க்க, என்ன மீரா என்றேன். நீ பேசுகிறத கேட்குறப்ப தினம் உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது சிவா என்றாள். பேசினோம் மெல்லிய சாரலில் நனைந்தபடி, ஏரிக்கரையோரம் நடந்தபடி, உயரமான மரங்களை பார்த்தபடி தினமும் பேசினோம். ஒரு வார காலம் ஓடியதே தெரியவில்லை. அன்று பறந்து விரிந்திருந்த பேரிஜம் ஏரிக்கரையில் ஆளரவமற்று அமர்ந்திருந்த மாலை நேரத்தில், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு சிவா என்றாள் மீரா. ஏன்? நாளையோடு செமினார் முடியுது, நாளை சாயங்காலம் கிளம்புறேன். நான் வேதனையுடன் கீழே இருந்த புற்களை பிடுங்க ஆரம்பித்தேன். சொல்லிவிடலாமா? தயக்கத்துடன் தொண்டையை செருமி கொண்டு, ஒரு விஷயம் என்று ஆரம்பித்தேன். என்ன என்று என் கண்களை பார்த்தால் மீரா. ஒன்றுமில்லை என்று எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கம்பெனி கார் வருது, சென்ட் ஆஃப் பண்ண கெஸ்ட் ஹவுஸுக்கு வரியா? கண்டிப்பா என்று நான் மேற்கொண்டு ஒன்றும் பேசவில்லை. மீராவும் என் மௌனத்தை கலைக்க விருப்பமின்றி அமைதியாக நடந்து வந்தாள். மறுநாள் மாலை 5 மணி, மீராவின் கெஸ்ட் ஹவுஸுக்கு நான் சென்றிருக்க வேண்டும். ஆனால் செல்லவில்லை. மீராவின் பிரிவை தாங்க முடியாமல் ஹோட்டல் அறையிலேயே குடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். 2 ரவுண்டுகளை முடித்துவிட்டு 3வது ரவுண்டை துவங்கிய போது அறை கதவு தட்டப்பட்டது. மெலிதான போதையுடன் எழுந்து போய் கதவை திறந்தால் வெளியே மீரா. என்ன சிவா, 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு என்றபடியே உள்ளே நுழைந்தவள் டீபாயில் விஸ்கி பாட்டிலை பார்த்ததும், என்ன சிவா இதெல்லாம் என்றாள். அது கொஞ்சம் மனசு சரியில்லை, நீ உட்காரு. என்ன மனசு சரியில்லை? நீ என்னை வழி அனுப்ப வருவேன்னு எவ்வளவு ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீ வரலனதும் நானே கிளம்பி வந்துட்டேன். நீ என்னடானா இங்கே குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க? ஏன் சிவா? சோர்வாக சுவற்றில் சாய்ந்த நான் பொங்கி வந்த அழுகையை உள்கன்னத்தில் நுனிநாக்கால் அழுத்தி அடக்கியபடி, ஏன்னா என்று ஆரம்பித்து பேச்சை நிறுத்திவிட்டேன்.
என் அருகில் வந்த மீரா, ஏன்னா என்ன சொல்லு என்று என் முகத்தை பார்க்க அந்த பிரியமான பார்வையில் நெகிழ்ந்து போய், உன்னை பிரியறதை என்னால் தாங்க முடியலை மீரா என்றேன். ஏன் என்று மீரா மீண்டும் கேட்க பீரிட்டு கிளம்பிய ஆவேசத்துடன், ஏனா ஏனா ஐ லவ் யூ என்றபடி அவளது தோள்களின் என் கைகளை வைத்தேன். சற்றும் எதிர்பாராத தனது வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் அதிர்ந்து போன மீரா என் கைகளை விளக்காமல் பிரமிப்புடன் நின்றாள். என்ன சொல்கிற சிவா? ஆமாம் மீரா, இப்பவும் சொல்லலன்னா அப்புறம் சாகிற வரைக்கும் சொல்ல முடியாமலேயே போயிடும். காலேஜ் கடைசி நாள் வரைக்கும் சொல்ல முயற்சி பண்ணி ஏதோ ஒரு தயக்கம், நீ என்னை நிராகரிச்சிடுவியோன்னு பயம். அப்படியும் கடைசி நாள் சொல்லிடுறதுன்னு ஒரு முடிவோட கிளம்பி உன் ஹாஸ்டலுக்கு வந்தேன். நீ 9 மணி பஸ்ஸுக்கு கிளம்பி போயிட்டதா சொன்னாங்க. நான் 9 மணி ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தேன். நான் ஊருக்கு போகலைனாலும் பரவாயில்லைன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 10 மணி வரைக்கும் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்க்கவே முடியலை, வெறுத்து போய் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரலாம், லெட்டர் போடலாம்னு கூட நினச்சேன், ஆனால் தைரியம் இல்லாமல் விட்டுட்டேன் என்று நான் சொல்ல சொல்ல மீராவின் கண்கள் ஓரம் கடகடவெண்ட நீர் கசிந்தது. நீ பஸ் ஸ்டாண்டில் தேடிக்கிட்டு இருந்தப்ப நான் எங்கே இருந்தேன் தெரியுமா? எங்கே? ரயில்வே ஸ்டேஷனில் நீ ட்ரெயினில் போகிறேன்னு கேள்விப்பட்டு உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். எதுக்கு? எதுக்கா ராஸ்கல், நீ எதை சொல்கிறதுக்காக என்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தியோ அதை சொல்கிறதுக்கு தாண்டா பாவி என்ற மீரா கதறியபடி என் தோளில் சாய்ந்து கொண்டாள். சந்தோஷத்தில் என் கால்கள் நடுங்கின. மீரா என்று ஆவேசத்துடன் அவளை இறுக தழுவி கொண்டேன். சிவா என்றபடி மீராவும் என்னை இறுக்க அணைத்து கொண்டாள். உலக இயக்கங்கள் எல்லாம் நின்று போய் நாங்கள் மட்டுமே உலகில் தனித்திருப்பது போல் ஒரு பிரம்மை. மல்லிகைப்பூ, பவுடர் என எல்லாம் கலந்து வீசிய மீராவின் பின்கழுத்து வாசனை என்னை வேறொரு உலகத்துக்கு இட்டுச் சென்றது. எனது செவியில் அழுத்தமாக தனது உதடுகளை பதித்த மீரா, இது போதும் சிவா, இது போதும் என்றாள். நான் மீராவை மேலும் இறுக்கமாக அணைத்தபடி ஆளை பொசுக்கிற வெயிலில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மரத்தடி நிழல் கிடச்ச மாதிரி ஒரு சின்ன இலைப்பாறல் என்றேன். ஆமாம், ஆனால் மரத்தடியிலேயே இருந்துட முடியாது, பயணத்தை தொடர்ந்துதான் ஆகணும். ஆனால் இந்த இலைப்பாறலை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் மீரா. மீரா சட்டென்று என்னிடமிருந்து விலகி கொண்டாள். ஓகே சிவா, நான் கிளம்புறேன், வெளியே கார் வெயிட் பண்ணுது, டேக் கேர் என்றவள் பொங்கி விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வேகமாக திரும்பி நடந்தாள். ஒரு ஜீவனுள்ள காதலை உரியவளிடத்தில் சேர்ப்பித்து விட்ட திருப்தியுடன் மீரா சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல? எனக்கு நிஜமாக இந்த கதை படிக்கும்போது ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்த மாதிரி இருந்துச்சு. நிஜமாக இவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படலை, இவங்க அவங்களோட காதலை வெளியில் சொல்லிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Okay, thank you. Ta-ta. Bye.